வணக்கம் உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஓசூரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் இருசக்கர வாகன ரோந்து பணி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் மாவட்ட எஸ்பி சாய்சரண் தேஜஸ்வி. திசையன் விளை பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் சபாநாயகர் அப்பாவு. திண்டிவனத்தில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. தேக்கம் அடைந்துள்ள நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்கும் தீவிர ஏற்பாடு. பெண்ணாகரம் அருகே கழிவு நீர் குட்டை போல் தேங்கி நிற்பதால் பாதிக்கப்படும் மக்கள், மக்களின் அவலநிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி அருகே தென்னை மரங்களில் கருத்தலை புழு தாக்குதல், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை. ஓசூர் மாநகரில் குற்றச்சம்பவங்களை தடுக்க இருசக்கர ரோந்து வாகனங்களை மாவட்ட எஸ்பி சாய்சரண் தேஜஸ்வி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இருசக்கர வாகன ரோந்து பணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக 18 இருசக்கர வாகன ரோந்து பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாள்தோறும் சுழற்சி முறையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர். அத்துடன் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொறுத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாவட்ட எஸ்பி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் எஸ்பி ராஜு, ஓசூர் டிஎஸ்பி முரளி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திசையின் விளை பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் திசையின் விளை தாலுக்காவில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆனைக்குடி, ஆயன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் விநியோகம் மற்றும் சமூக சுகாதார வளாகம் ஆகியவை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக சபாநாயகரும் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு, நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் மற்றும் வட்டாட்சியர் செல்வக்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் லயோலா ஆரோக்கிய ஜோசப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் அப்பாவு பூமி பூஜை செய்து வைத்து அடிக்கல்லை நாட்டி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த முதுகெலும்பு மறுவாழ்வு மையம் செயல்படுவதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் அமைச்சர் ஏவாவேலு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சோல்ஃப்ரீ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு மையம் ஆரம்பிக்க மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி திருவண்ணாமலை பழைய அரசு மருத்துவமனை கட்டிட வளாகத்தில் ஒருங்கிணைந்த முதுகெலும்பு மறுவாழ்வு மையம் செயல்படுவதற்கு சுகாதாரத்துறையினரிடம் அனுமதி கோரப்பட்டது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த முதுகெலும்பு மறுவாழ்வு மையம் செயல்படுவதற்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கலந்து கொண்டு முதுகெலும்பு மறுவாழ்வு மையம் அமைப்பதற்கான கட்டிட உரிமம் சான்றிதழ், கட்டிட நிலைத்தன்மை சான்றிதழ், சுகாதார சான்றிதழ், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையினரின் தடையில்லா சான்றிதழ் ஆகிய சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆவடி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அமைச்சர் நாசர் இலவச வீட்டு மனை பட்டாக்களை நேரில் சென்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமுல்லை வாயில் பகுதியில் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு 114 பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டாக்களை நேரடியாக வீடுகளுக்கே சென்று வழங்கினார். அமைச்சருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற பொதுமக்கள் நேரில் வந்து பட்டாவை வழங்கிய அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிகள் வட்டாட்சியர் செல்வம், தனி வட்டாட்சியர் வில்சன், ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் நாராயணன்,
பொறியாளர் வைத்திலிங்கம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் சமீப காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மோகன் உத்தரவிட்டுள்ளார். அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நெல் மூட்டைகள் இருப்பு எவ்வளவு உள்ளது, மேலும் எவ்வளவு மூட்டைகளை இருப்பு வைக்கலாம் என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கன்னியாகுமரியில் தனியார் நிறுவனத்தால் வழங்கப்படும் கோழிகள் குறிப்பிட்ட நாட்களில் இறந்து விடுவதால் ஆத்திரமடைந்து கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான சுகுணா சிக்கன் நிறுவனத்தால் அங்குள்ள கோழிப்பண்ணைகளுக்கு கறிக்கோழிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வழங்கப்படும் கறிக்கோழிகள் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாகவே இறந்து விடுவதாக கோழி பண்ணையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். கோழிகள் விற்பனையாவதற்கு முன்பாகவே இறந்து விடுவதால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாக புகார் தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து சுகுணா சிக்கன் நிறுவனத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கோழி பண்ணையாளர்கள் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு உயிரிழந்த கோழிகளை வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த இரண்டு வருடங்களாக சுகுணா கம்பெனி கோழிகள் மிகவும் தரம் குறைந்த நிலைமையிலும் கொடுக்கின்ற தீவனங்கள் மிகவும் தரம் குறைந்த தீவனங்களாகவும் இருப்பதனால் பண்ணை விவசாயிகளான எங்களால் அந்த கோழிகளை நல்ல முறையிலே வளர்க்க முடியவில்லை. சுமார் ஒரு நாளைக்கு 300 முதல் 400 500 என்ற கணக்கில் ஒவ்வொரு பண்ணைகளிலும் இறந்து வருகின்றன. இது பலமுறை முறையிட்ட போதும் இந்த கம்பெனிகள் எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் தராமல் தற்போது வரைக்கும் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த இறந்த கோழிகளுக்கு தேவையான நிவாரணம் முறையாக எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மேலும் அரசு இதில் நீங்கள் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல விடுவு காலத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். தஞ்சை பெரிய கோவிலில் மகா வாராகி அம்மனுக்கு குங்கும அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பெரிய கோவில் என்றழைக்கப்படும் பெருவுடையார் திருக்கோவிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக எளிமையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழா தஞ்சை பெரிய கோவிலில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாளாக வாராகி அம்மனுக்கு குங்குமம் அலங்காரம் செய்யப்பட்ட சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வாராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறுகிறது. வேறெங்கும் நடைபெறுவது இல்லை என்பது இதன் கூடுதல் சிறப்பாக உள்ளது. பக்ரீத் பண்டிகை ஒட்டி உளுந்தூர்பேட்டை வார சந்தையை திறக்க வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மடப்பட்டு கிராமத்தில் வாரந்தோறும் வார சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தையில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த கால்நடை வளர்ப்போர் ஆடு மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இந்த கால்நடைகளை வாங்குவதற்காக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து வாங்கி செல்வர். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கால்நடை சந்தை மூடப்பட்டது. இந்நிலையில் கொரோனா பரவல் குறைந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் பக்ரீத் பண்டிகை நெருங்க உள்ளதால் மூடப்பட்ட கால்நடை சந்தையை மீண்டும் திறக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல மாதங்கள் ஆகுது, வர விவசாயிகள் யாருமே வரல. ஒருத்தவங்க கூட என்ன இருந்து கூட அங்கே வரல. விவசாயம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. மாடு வாங்க வருவாங்க எதுவுமே வரல. வர ஆடி 18 வருது, பக்ரீத் பண்டிகை வருது. இந்த மடப்பட்ட சந்தை ரொம்ப மிகப்பெரிய சந்தை. இந்த சந்தை நடக்காத்து பல பேருக்கு பல லட்சம் பல கோடி கணக்கில் இது எல்லாருக்குமே ஒரு இழப்பு தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயிகள்லாம் வருவாங்க, ஏறு ஓடுறதுக்கு மாடு வாங்க வருவாங்க, அவங்களால மாடு வாங்க வர முடியல. மாடு வாங்க வந்தோம். மாடு கிடையாது, ஒன்று ஆடை கிடையாது, ஒன்று கிடையாதுங்க. நாங்களும் மாட்டுக்கு வந்து பார்த்துட்டு நின்றுட்டோம். இன்னைக்கு கொரோனாவில் வந்து மாடு வாங்கி ஓடுறதுக்கு ஓடுறதுக்கு மாடு இல்லாத ஓடுபடுறாங்க.
எடுத்து மாட்டுக்காக வந்தோம். மாடு கிடைக்கல. திருப்பனந்தால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பருத்தி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் அறுவடை செய்த பஞ்சுகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இங்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் விவசாயிகளிடமிருந்து பருத்தி பஞ்சை விலைக்கு வாங்கி செல்வர். அதன்படி அறுவடை செய்யப்பட்ட பருத்தி பஞ்சு மூட்டைகளை விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தனர். ஆனால் அங்கு தனியார் நிறுவனங்கள் மட்டுமே வந்ததால் உரிய விலை கிடைக்கவில்லை. அப்பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் பஞ்சு மூட்டைகளை சேமிக்க வைக்க இடம் இல்லாததால் கேட்கும் விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு பருத்திக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமலை தாலுகாவில் வந்து கிராமம் அதிகம். அதில் வந்து பஞ்சு வந்து குடோன் வந்து எங்களுக்கு சின்ன குடோனு. பாதி பஞ்சு தான் நாங்கள் உள்ளே வைக்க முடியுது. பாதி பஞ்சு விவசாயி கடந்து மலையிலேயும் சேர்த்துலேயும் நனையிறோம். நாங்கள் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த பஞ்சு கண்ணா கண்ணா நனையுது. ஒன்று அடுத்தது வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து சிசி வந்து இது வரைக்கும் எங்களுக்கு பஞ்சு எடுக்கவே இல்லை. சிசி வந்து பஞ்சு எடுத்திருந்தா எங்களுக்கு நல்ல விலை போவோங்க. நாங்கள் எதிர்பார்த்த விலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பிரைவேட்டு வரதுனால அவங்க என்ன விலை போடுறாங்களோ அந்த விலை தான் எங்களுக்கு கிடைக்கிது. அதனால் இந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இதை வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து ஐயா அவர்கள் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்து இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை செய்ய வேணும். இதுதான் எங்களோட கோரிக்கைங்க. வந்தவாசி அருகே கூலி தொழிலாளி வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள சேத்துப்பட்டு சாலை கம்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் நேற்று வீட்டை பூட்டிவிட்டு திருப்பூருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 12 சவரன் நகைகள், 20,000 ரூபாய் பணம் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஆலங்குடி அருகே இறகு பந்து விளையாட்டு அரங்கை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள சிக்கப்பட்டி கிராமத்தில் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அகாடமி சார்பில் இறகு பந்து விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு விளையாட்டு அரங்கை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் இறகு பந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் பகுதியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் மாற்றுத்திறனாளி மாணவி முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக பள்ளி கல்லூரிகள் இயங்காமல் உள்ள நிலையில் தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் மாவட்ட தடகளக் கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான தடகள போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் 100 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தூத்துக்குடியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த செல்வி என்ற மாற்றுத்திறனாளி மாணவி குண்டு எறிதல் போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்தார். மாணவியான செல்விக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுக்கோப்பை வழங்கப்பட்டன. பின்னர் அனைத்து போட்டிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுக்கோப்பை மற்றும் இனிவரும் செய்திகளை விரைவில் செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம்.
ராஜபாளையம் அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் குமாரசாமி கோவில் திருப்பகுதியில் போர்வெல் தண்ணீரை மினி டேங்கில் ஏற்றி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஒரு வருடமாக மின் மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின் மோட்டாரை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்து வந்தனர். ஆனால் ஒரு வருட காலமாக நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தென்காசி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மணப்பாறை அருகே சாலையில் ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்திலிருந்து முன்சக்கரம் கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. தெற்கு ஆண்டிப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்தின் முன்பக்கம் சக்கரம் கழன்று பேருந்திற்கு முன்னால் ஓடியது. இதனை பார்த்து சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் கடும் போராட்டத்திற்கு பின்னர் பேருந்தை சாமர்த்தியமாக நிறுத்தினார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். சாதுரியமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய ஓட்டுநரை பலரும் பாராட்டினர். சுற்றுலா தலங்கள் திறந்த பின்னர் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மேட்டூர் அணை பூங்காவில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. இங்கு நுழைவு கட்டணமாக 5 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இதில் மான், முயல், பாம்பு பண்ணைகள் உள்ளன. சிறுவர் சிறுமிகளை மகிழ்விக்க ஊஞ்சல், சறுக்கு மரம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் அமைந்துள்ளது. இங்கு உள்ளூர் பயணிகள் மட்டுமின்றி சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து செல்கின்றனர். அணையில் குளித்து மகிழ்ந்து பூங்காவை ஒட்டியுள்ள சாலையோர மீன்கடைகளில் உணவருந்தி செல்கின்றனர். விடுமுறை நாளான நேற்று ஒரே நாளில் 2,800 மேற்பட்டோர் வருகை தந்தனர். இதன் மூலம் பொதுப்பணித்துறைக்கு 16,285 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. வழிபாட்டு தலம் மற்றும் சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்ட நிலையில் வேளாங்கண்ணியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் வெளி மாநில மற்றும் மாவட்ட பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் தேவாலயம், கடைத்தெரு, கடற்கரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் மக்கள் கூட்டத்தால் களை கட்டியது. இதனால் சாலையோர சிறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் நீராடி மகிழ்ந்தனா்.